Hi friends, welcome back to our channel. In this video, we will talk about a day in our life. So, we will talk about the night work in this video. So, first issue is chicken. Saturday, usually Sunday, but in lockdown, we will talk about chicken and biryani things. Stay tuned. சொல்லலாமே அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சாப்பிட போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா புட்டு பனானா சக்கரை சோ மதியம் பிரியாணிக்கு வந்து அதுக்கு உண்டான grocery items வாங்கலாம்னு சொல்லிட்டு காமிட்டோம் சோ அதுக்கு முன்னாடி நான் வந்து மாஸ்க் போட்டுக்க போறேன் சோ வெளிய கடைக்குலாம் போறோம் நானும் மாஸ்க் வச்சிருக்கேன் பேக் எடுத்தாச்சு சோ Chicken வாங்கியாச்சு next வந்து நம்ம அதுக்கு தேவையான ஐட்டम्सலாம் வாங்கிட்டு வந்து குக்க பண்ண ஆரம்பிச்சிரலாம் அவ்ளோதான் ஓகே இங்க வந்து nearby supermarket தான் போறோம் கிரே supermarket அங்கங்க போயிடு உங்களுக்கு காட்டுறேன் வண்டி எடுக்க போறேன் கீதி வண்டி எடுக்கறாங்க இப்போதான் பாத்து பாத்து இருடா கை கீழே என்னடா இங்க சொருகி வச்சிருக்க? இதா காமெடியா இருக்கு. என்ன சின்னதா இருக்கு பெருசு இல்லையா? இல்ல இத டீ பாக்ஸ் னு போட்டுருக்காங்க. டீ தூளே இருக்குமே. So, fair and lovely, and the fair edit it on the Roman news. Biryani lavara there. The biryani lavara there. It is not easy to get the Roman tea. Next one, na chicken 65 ready panna poren. So adhukku vandu arachi vecha inji poondu na 3 spoons use pandren. Adukapram idhu vandu Kashmiri chilli powder konjam and normala nam use pandra mulaga thool adhu vandu or 4 teaspoons kitta potukuren. Apram dhaniya thool or 2 spoons. இது கூட வந்து கொஞ்சம் pepper black pepper அரைச்சு வச்சிருக்கேன் அது நான் ஒரு 1 spoon போட்டுக்கறேன் அப்புறம் தேவையான salt போட்டுக்கலாம் அடுத்து வந்து கலருக்காக கொஞ்சம் அந்த red color powder யூஸ் பண்றேன் நானு சோ ஒரு 1 pinch யூஸ் பண்ணாலே போதும் அது நல்ல ஒரு red color கொடுக்கும் and அது கூட curd யூஸ் பண்றேன் இந்த curd வந்து chicken நல்ல சாஃப்ட்டா ஆக்கும் அதனால சோ ஒரு 2 spoons curd யூஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம next என்ன ஆட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா lemon ஆட் பண்ண போறேன் சோ நீங்க வந்து ஒரு half lemon யூஸ் பண்ணலாம் அப்படி இல்ல உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படினா நீங்க ஒரு full lemon கூட யூஸ் பண்ணலாம் and
முட்டையோட ஒயிட் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இன்னும் கிறிஸ்பி ஆக்கும் நம்மளோட சிக்கன் 65. ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போடுறேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட சிக்கன் மிக்ஸ் பண்ணி இதை மேரினேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வச்சுருக்கோம் இப்போ தான். இதில் வந்துட்டு ஆனியன் புதினாலாம் போட்டு அப்படியே வசக்கிட்டே இருக்கும். பிரியாணியோட பீஸ் ரெடி ஆகிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் தான். ஸோ இது மெயினாக டேண்ட்ரஃப்கான ஹேர் கேர். ஸோ இந்த எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப்காக வந்து ஆயுர்வேதிக் கிளினிக்கில் ஒரு 3 ஆயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் இதை வந்து ஒரு 1 hour வரைக்கும் தலையில் வச்சுட்டு குளித்தா அது வந்து கம்மியாயிடும். ஸ்லோவாக ஒரே இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வாஷில் வந்துட்டு அது மொத்தமாகவே போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலி நமக்கு டேண்ட்ரஃப் பார்த்திங்கன்னா ஒரு வாஷில் போயிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப ஒரு கொஞ்சம் நாளில் திரும்ப வந்துடும் நம்ம வெளியிலலாம் போகணும் அப்படின்னா. பட் இது வந்து கொஞ்சம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 to 6 months வந்துட்டு டேண்ட்ரஃப் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அவனுக்கு நான் ஒரு 2-3 months யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. இது என்ன ஆயில் அப்படின்றதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்சோ இது வந்து ஆயுர்வேதிக் கிளினிக்கில் அந்த கோட்டைக்கல் அதுலலாம் வந்துட்டு இது கிடைக்கும். உங்களுக்கும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த 3 bottles வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months வரும். அது 6 months தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லாவே வரும். ஸோ இந்த 2 oils பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டைக்கல்லில் கிடைக்கும். இந்த 2 oils கூட 1 spoon கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன். இங்கே இதை வந்து இப்போ அப்ளை பண்ணிடலாம். புரியுத? இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ பார்ட்டிஷனாக எடுத்து கையில் எடுத்து அப்படியே அந்த ஸ்கேல்பில் பண்ணுற மாதிரி தேய்க்கணும். குணிக்கிட்டி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்பில் பண்ணணும். அந்த மாதிரி தேய்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும். மோஸ்ட்லி நம்மளே நம்மளுக்கு தேய்க்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ யாராவது நீங்கள் ஹெல்ப் கேட்டு நீங்கள் போட்டால் தான் இது வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஸ்கேல்பில் நல்லா அது படிடும். அப்போ தான் அந்த டேண்ட்ரஃப் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் நான். இப்படி பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக எடுத்து இந்த இடம் ஃபுல்லாக அண்ட் இந்த சைடும் கீழேயும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா இப்படி மசாஜ் மட்டும் பண்ணணும். ஏய் தூங்காதடா. ஸோ இப்படி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் வந்து வாஷ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற போல் போயிடும். அது நல்லா இருக்குமே. ஓகே. ஏய் ரொம்ப இருக்காது அப்படின்ட்டு தான் கீர்த்தி நல்லா மசாஜ் ஆகும். ம் யா
நாட்டம் அடிக்குது இந்த முடியல. எண்ணெய், இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நோஸ்க்கு ப்ளீஸிங்கெல்லாம் இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி இந்த மருந்து ஸ்மெல் தான் அடிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கேவலமாக ஒரு பிம்பிள் வந்திருக்கு. பிம்பிள்னு கூட சொல்ல முடியாது, இது ஏதோ ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு. எதனால் வந்துச்சுன்னு தெரியல, நைட்டு பார்க்குறப்போ இல்லை காலையில் இருந்துச்சு பார்த்தா இருக்குது. ஸோ இதுக்காக நான் பண்ண போகிறதில்லை, அது ஒரு நார்மல் வீக்லி ஸ்கின் கேர் மாதிரி தான். ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் கடலை மாவு, கர்ட், அப்புறம் கொஞ்சம் ஹனி, அப்புறம் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது டைரெக்டாகவே நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். கடலை மாவு கூட நீங்கள் வந்து மிக்ஸ்டு கடலை மாவுலாம் இருக்கும்ல, பஜ்ஜிக்கு போடுற அந்த மசாலாலாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் பிளெயின் கடலை மாவு. ஆர்கானிக் இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுடுறேன். அவ்வளோதான், இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன், சோப்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஷியல் ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே நான் இதாக யூஸ் பண்ணுவேன். இதோட பேர் வந்து லெட் ஷேவ் ஃபேஸ் ரேசர். இது வந்து 399. யூஸ்வலாகவே ஒரு ஆஃபர், ஏதாவது ஆஃபர் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 350 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு ரொம்ப மைன்யூட்டான ஹேர்லாம் மட்டும்தான் இதில், பெருசாக இருக்கிற ஹேர்லாம் இதில் ரிமூவ் ஆகிடும். மைன்யூட்டாக இருக்கிறதுலாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ட்வைஸ் பண்ணோம்னா ரிமூவ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூஸ்வலி நான் இந்த பார்ட் பண்ண மாட்டேன் ஃபேஸில். ஸோ இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி எனக்கு நிறைய முடி இருக்கும். ஸோ நான் இந்த இடமும் அதுக்கப்புறம் ஃபோர் ஹெட் அப்புறம் அப்பர் லிப் மட்டும்தான் பண்ணுவேன், இந்த இடத்த நான் டச் பண்ணவே மாட்டேன். ஸோ இது வச்சு நான் ஒரு IGTV வீடியோவும் போட்டிருந்தேன், இதோட ரிவ்யூ. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு போய் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் ஃபேஸ் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண அப்புறமா ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆல்சோ இந்த பிளேட் வந்து ஸ்கின்ல படுறதுனால வந்து ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எதனா ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் உங்ககிட்ட இருக்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ நான் நார்மலாக ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் போட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுறேன்.
எல்லா வாட்டியும் நீங்கள் மசாஜ் பண்ணுறப்போ ஸ்கின் வந்து மேலே புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லா ஃபர்மாக க்ரிப்பாக இருக்கும். கீழே புஷ் பண்ணிங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஸ்லாகி ஆகிடும். பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து முக்கியமான வேலை இருக்கு, பிரைடல் மேக்கப் இருக்கு இன்னைக்கு. ஸோ அதுக்கு கிளம்பணும். இப்போ நான் போய் ரெடி ஆகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஹாய், ரெடி ஆயாச்சு, இப்போ கிளம்ப வேண்டிதான். பேக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. வீடு கிட்ட தான், ஒரு 15 minutes தான் இங்கேருந்து. ஸோ என்னோட ஐஸில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ளூ கலர் ஐலைனர் ட்ரை பண்ணியிருக்கேன், லாக்மியோடது. ஸோ ரொம்பவே ஒரு மாதிரி பியர்டாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப டார்க்காக ஓவர் டாமினேட்டிங்காக இருந்தது அந்த கலர். ஸோ நான் அது மேலே ஒரு பிளாக் கலர் லைன் போட்டுட்டேன். இப்போவே இது நல்லா தெரியுது, அப்போ இன்னும் ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சிட்டு இருந்து. ஸோ அது அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஒரு பிளாக் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சம் பெட்டர். அடுத்து ரெடி ஆயாச்சு, மாஸ்க்கு, க்ளவுஸ், சானிடைசர் எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டேன் பேக்கில். ஸோ நம்ம இப்போ போயிட்டு மேக்கப் போட்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். ஹேர் ஸ்டைலிஷ் சக்திஜாவும் ரெடி ஆயிட்டாங்க. எங்க இருக்கு எனக்கு தெரியாது, இப்போ வாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பிரைடுக்கு கிரியேட் பண்ண லுக் இதுதான். ஒரு சிம்பிள் என்கேஜ்மெண்ட் லுக் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு பிரைடல் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹாய், மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ. அவ்வளோதான், இன்னியோட டே முடிஞ்சிருச்சு. இதோட தூங்க வேண்டியதான், நாளைக்கு மார்னிங் அகெயின் மேக்கப் இருக்குது. ஸோ 3 மணிக்கெலாம் எந்திக்கணும். இப்போ டைம் வந்து 9:35. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, உங்கள் எல்லோரையும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா, பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ Stay tuned. Bye-bye. Take care.